நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு பெண்மணி, பெண்மணி என்றால் சாதாரண பெண்மணி அல்ல, இந்த உலகத்தவர்கள் குறிப்பாக பெண் சமூகம் நினைத்து பார்ப்பதற்கு கூட அச்சப்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்த பெண்மணி. அதிரட அது நினைச்சு பார்க்கறதுக்கு கூட அச்சம் போட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றலாம். சுடுகாட்டில் பிணங்களை எரிப்பது, சுடுகாட்டில் பிணங்களை எரிப்பது என்று சொல்லும் பொழுது புலையனுடைய நினைவுதான் நமக்கு வரும். அந்த புலையனுடைய நினைவு வரும்பொழுது கூடவே விஸ்வாமித்திரர், ஹரிச்சந்திரன் இவர்களுடைய நினைவும் நமக்கு சேர்ந்து வந்துவிடும். ஹரிச்சந்திரன் வந்து அயோத்திக்கு அரசன், அவனை போல ஒரு வாக்கு தவறாதவன் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு வசிஷ்டர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பிறந்து விட்ட ஒருவன் வாக்கு பிசகாமல் வாழ முடியாது, ஒரு சிறு பாவமாவது செய்தே தீரணும், ஒரு நாள் ஒரு இடத்திலாவது ஒரு சிறு பொய்யாவது சொல்லித்தான் ஆகணும், கிரகங்கள் அவனை சொல்ல வைத்துவிடும், வாழ்க்கை சொல்ல வைத்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் வசிஷ்டரோடு முரண்படுகிறார், மோதுகிறார். இறுதியில் நீ முடிஞ்சா சொல்ல வைத்து பார் என்று சொல்லும் பொழுது போட்டியில் களத்தில் இறங்கி ஹரிச்சந்திரனுக்கு எவ்வளவு துன்பம் தர முடியுமோ அவ்வளவு துன்பம் தருகிறார். அதில் ஒரு கட்டத்தில் தனக்கு தட்சிணை தர வேண்டும் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறதுக்காக தட்சிண பணத்தை கேட்கும் பொழுது அவன் தன்னையே விற்று அந்த பணத்தை கொண்டு அவருடைய தட்சிணையை தருகிறான். அவன் தன்னை வந்து விற்க முன் வரும் பொழுது அவனை வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்போது இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, ஒரு புலையனை அனுப்பி புலையனை வாங்கச் செய்கிறார். அந்த புலையன் ஹரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி அவன் என்ன பண்ணுறான், மயானத்தில் பிணங்களை எரிக்கின்ற பணிக்கு அவனை அனுப்புகிறான். யார, சூரிய வம்சத்தில் வந்த, கடவுளுக்கு நிகரானது சூரிய வம்சம், சூரிய வம்சத்தினுடைய முதல் மூதாதையர் யாருன்னு சொன்னால் சூரியன், சூரியனில் தொடங்குகிறது அந்த வம்சம், அதனால் அது சூரிய வம்சம். சூரிய வம்சத்தில் வந்த ஒரு அரசன் ஹரிச்சந்திரன், இந்த வம்சத்தில் வந்தவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ அது எப்பேற்பட்ட குலம், எப்பேற்பட்ட தர்மம், எப்பேற்பட்ட வழி, அந்த வழியில் வந்த ஹரிச்சந்திரனை காலம் விதியின் வடிவத்தில் புலையனாக்குகிறது. அவன் சுடுகாட்டில் வந்து பிணங்களை அவிக்கின்றவனாக ஆகிறான். அவனுக்கு சாப்பாடு என்ன தெரியுமா, பிணங்களுக்கு போடுகிற அந்த வாய்க்கரிசி இருக்கு இல்லையா, அந்த வாய்க்கரிசியை எடுத்து அவன் சமைத்து சாப்பிட்டுக்கணும். இப்படி அதாவது அவனை போல ஒரு உயரம் உச்சம் பார்த்தவர்களும் இல்லை, ஒரு வீழ்ச்சியை சந்தித்தவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் எதற்காக அப்படின்னா வாய்மை, பொய் சொல்லக்கூடாது எந்த நிலையிலையும், சொன்ன சொல்லில் அப்படியே நிற்கிறது, சொன்ன சொல்லில் இருந்து பிசகி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நடுநடுவில் இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த தட்சிணை கூட நான் உனக்கு தர தேவையில்லைன்னு சொல்லிவிடு, நான் உன்னை விட்டுடுறேன், திரும்ப உனக்கு ராஜ்யம் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நான் வந்து உனக்கு எந்த தட்சிணையும் தர ஏற்கனவே தந்துட்டேன்னு ஒரு பொய் சொல்ல போகிறோம் அப்படின்வார். ஆனால் ஹரிச்சந்திரன் சொல்ல மாட்டான், தராததை நான் எப்படி தந்ததாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். இதில் என்னென்னா, அவன் மனைவியை விற்றுவிட்டான், தன்னையும் விற்றுவிட்டான், விற்றுவிட்டு அவன் ஆனது வந்து புலையனாக, புலையனாகி பிணம் எரிப்பவனாக. அவனுக்கு வந்து இரண்டு நிலைப்பாட்டை, அதாவது ஒன்று ராஜ்யத்தை ஆளுகிறான், மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுன்னு பேர், காப்பாற்றுகிற கடமையில் இருந்து வாழ்க்கை முடிந்து போகிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் எரிக்கிற, அதாவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் வந்திருக்காது ஹரிச்சந்திரனை தவிர. ரொம்ப ஒரு யோசித்து பார்த்தா ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை
ரொம்ப நுட்பமான பல செய்திகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. ஹரிச்சந்திரனை பற்றி சொல்லும் பொழுது அவன் பொய் சொல்லாதவன் அப்படிங்கிற கருத்தோடு நிறுத்தி அவனை அதற்கு மேலே நமக்கு வந்து காட்டாமல் விட்டு விட்டார்கள். எதற்கு நான் இங்கே இவ்வளோ விலாவரியாக சொல்கிறேன்னு சொன்னால், முதல்ல ஒரு பெண்ணிடம் தொடங்கினேன். ஒரு பெண், அந்த தொழிலை செய்கிற பெண், அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி பெரியவருடைய பிரசாதத்துக்கு ஆசைப்படுறா. ஆனால் சுடுகாட்டில் இருக்கிறவ பெரியவரை வந்து சந்தித்து எப்படி வரிசையில் நின்று பிரசாதம் தீர்த்தம் பெற முடியும்? பெரியவர் ரொம்ப தூய்மையாக இருக்கின்றவர். குளித்து விட்டு எல்லோரும் வரும். பொதுவாக சுடுகாட்டுக்கு போனால் குளிச்சு விட்டு தான் வீட்டுக்குள்ளே எல்லாருமே போவார். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகன் கூட இடுகாட்டிற்கோ சுடுகாட்டிற்கோ போய்விட்டு போகும்பொழுது வீட்டுக்கு குளிச்சு விட்டு தான் போவான். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணிக்கு பெரியவர் வந்து பெரியவர்கிட்டருந்து பிரசாதம் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படிப்பட்ட பெண்மணிக்கு பெரியவர் வந்து பிரசாதம் கிடைப்பதற்கு வழி செய்கிறார். அதுதான் இந்த செய்தி. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஹரிச்சந்திரனை பற்றி சிந்தித்தேன் இல்லையா, இப்புலையனாக இருந்து அந்த தொழில் செய்வது அப்படிங்கிறது வந்து அது ஒன்றும் சாதாரணம் இல்லை. அது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. சொல்லப்போனால் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சன்னியாசி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. புலையர்கள் கிட்டத்தட்ட அந்த சன்னியாசிகளுடைய மனநிலையில் இருப்பவர்கள். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேரை எரித்து ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் செய்து கொண்டிருப்பவர்கள். ஆகையினால அவர்களுக்கு வந்து பெரிய பற்று இந்த வாழ்க்கையின் மேலே கிடையாது. அதனால் மிக சுலபமாக வலியில்லாத மரணம் அவர்களுக்கு. அதே போல் அவர்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய துக்கம்லாம் உருவாகி கண்ணீர் சிந்துதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவைகளையெல்லாம் அவர்கள் வந்து பந்தபாசங்களை வென்று அவர்கள் வந்து பிறந்துவிட்ட காரணத்திற்காக, வயிற்றுப்பாட்டுக்காக வாழ்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய அந்த செயல் உழைப்பிலே வந்து சுடுகாட்டு புலையனாக இருப்பதை போல ஒரு செயல் இருக்கிறது. அதை வந்து பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அற்புதமான வேள்வி. ஒரு தகன கிரியை அப்படிங்கிறது வந்து ஒரு வேள்வி செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் ரொம்ப அற்புதமான விளக்கத்தை கொடுக்குறார். ஏன் நாம் உடம்பை எரிக்கிறோம் செய்யுமா? இந்த உடம்பை கொடுத்தவன் இறைவன். இந்த உடம்பை நாம் அவனுக்கே திருப்பி கொடுத்துட்றோம். அதுக்கு பேர் தான் வேள்வி. அதை இதை வந்து நாம்ளே, நாம் இறந்துட்டு பிறகு நாம் எப்படி நமக்கு செய்ய முடியும்? செய்ய முடியாது. அதனால தான் இவர் என்ன, நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால், திவசம் திதி இதெல்லாம் நான் வந்து இந்த இறந்து விட்ட ஜீவர்களுக்காக நாம் செய்கிறோம். இப்போது இந்த உடம்புக்கு எதற்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, வாழுகின்ற நாளில் கண்ணில் தான் சூரியன், வாயில் அக்னி, கையில் இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் இருந்து இந்த உடம்பு உறுப்புகளிலெல்லாம் அவர்களுடைய ஆதிக்கமும் அவர்களுடைய அனுகிரகமும் நமக்கு நிறைய இருக்கிறது. அதனால் நம் வாழும் பொழுது பயன்பட்ட உடம்பு இது, சாதாரண உடம்பு இல்லை. இது நமக்கு வந்து கோவிலாக இருந்து பயன்பட்டது. அதை தான் திருமூலர் சொல்கிறார், உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் இது ஆலயத்திற்கு சமம். அப்போது அதை வந்து நாம் தூக்கி என்ன வேணால் செஞ்சிடலாமா? அதனால் உரிய முறையில் சமஸ்காரம்னு பேர். சமஸ்காரம் அப்படின்னு சொன்னாலே நன்றாக ஆக்குவது அப்படின்னு ஒரு பொருள். இதில் ஜீவாத்மாவுக்கு வந்து 16 கலை, அதில் 15 வந்து உயிராக இருக்கிறது, 16வது கலை தான் இந்த உடம்பாக இருக்கிறது. ஆக இந்த உடம்பு யார் நமக்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கே திருப்பி கொடுப்பது அப்படிங்கிற அந்த செயல்பாட்டிற்கு பெயர் தான் தகன கிரியை. அந்த தகன கிரியை என்பது ஒரு வேள்விக்கு சமம். அந்த வேள்வியை செய்கின்றவர்களாக சுடுகாட்டு புலையர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்கள் அதில் அந்த பெண்மணிக்கு பெரியவருடைய பிரசாதம் தேவை என்று ஆசைப்பட்ட பொழுது, ஒரு நாளைக்கு சுடுகாட்டுக்கு போக போகிற ஒருத்தர், அது அவருக்கு தெரியாது, பெரியவரை தரிசனம் செய்ய வரும்பொழுது பிரசாதத்தை கையில் கொடுத்து ஒரு முறைக்கு இருமுறை கொடுக்குறார். எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதை நீ வைத்துக்கொள், இது உனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறார். எதற்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, நாளை உனக்கு தெரியும் அப்படிங்கிறார். மறுநாள் ஒரு உறவினருடைய இறப்பு. அந்த இறப்பின் பொருட்டு அவர் சுடுகாட்டுக்கு போகும்போது அங்கே காத்திருக்க நேருகிறது. காத்திருக்க நேரும் பொழுது கண்ணயர்ந்து விடுகிறார். அப்படி கண்ணயரும் பொழுது அந்த கனவிலே சொல்கிறார், நேற்று நான் கொடுத்த பிரசாதத்தை இங்கே இந்த சுடுகாட்டிலே தகனக்கிரியையில் ஈடுபட்டிருக்கும் பெண்ணிற்கு கொடு அப்படின்னு சொல்லி கண் விழித்து அப்பொழுது தான் தெரிகிறது, ஒரு முறைக்கு இருமுறை பிரசாதம் பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறது. அந்த பெண்மணியிடம் கொடுக்கும் பொழுது அந்த பெண்மணிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்படி பெரியவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய சம்பவங்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.
காம கோட்டி குருவே.